அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இனிய சகோதரர் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியல் குறித்து ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார். எனவே அவருடைய உடல்நிலை கருத்தில் வைத்து அந்த முடிவை அவர் எடுத்திருப்பதன் காரணமாக நான் வேறு எந்த கருத்தும் நான் எங்கள் கட்சியின் சார்பிலோ வேறு நாங்களோ எதுவும் கருத்து கூற விரும்பவில்லை. ஏனென்றால் மனிதனுக்கு முதலில் வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம். எனவே ஒரு சித்திரத்திற்கு எப்படி சுவர் பண்ணுறதோ அதுபோல ஒருவருக்கு ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். அந்த ஒரு வகையில் அவர் தன்னுடைய அறிக்கையிலே அவர் உடல்நிலை குறித்து இந்த முடிவு எடுத்திருப்பது என்பது அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நானும் எங்களுடைய ஒரு நிலையும் அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து என்று போல் என்றும் தமிழக மக்களுக்கு கொண்டாற்ற வேண்டும். கலை உலகத்திற்கும் அவர் பெரும் படைப்புகளை படைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக வந்து இப்போது அவரே வந்து ஒரு தெளிவாக தன்னுடைய உடல்நிலை குறித்து வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ உடல்நிலை குறித்து ஒரு கருத்து சொல்லும்போது நாம் வந்து ஒரு பண்பாடு உள்ள மனிதர்கள் தமிழர்களை பொறுத்தவரை. ஸோ அந்த பண்பாடும் எல்லா கட்சியும் காப்பாற்றணும், எல்லா தமிழரும் காப்பாற்றணும், அதுதான் பண்பாடு. எனவே அவர் உடல்நிலை கருத்தில் கொண்டு அதை முடிவு எடுக்கும்போது அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து என்று போல், அதாவது என்றும் இந்த தமிழக மக்களுக்கு எப்படி வந்து தொடர்ந்து அவர் செயலாற்றுகின்றாரோ தொண்டாற்றுகின்றாரோ அந்த வகையில் வந்து அவர் வந்து நீண்ட ஆயுளோடு தொண்டாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தை தான் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். எனவே அவரை வந்து வேறு எந்த விதத்திலும் வந்து நாங்கள் வந்து கருத்து சொல்ல முடியாது.
ஸோ அந்த வகையில் நல்லது நாங்கள் பண்ணுறோம். நிச்சயமாக எல்லோருடைய ஆதரவு இருக்கிறது போல அவருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும். திமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரு தேய்பிரை போன்று வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் 2016 கிட்டத்தட்ட 1977 வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து 89 ரெட்டையில் முடக்கின பிறகு தான் ஒரு கேப்பில் வந்தாங்க. 96 ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தி ஒரு கோயம்பு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு அதன் அடிப்படையில் வந்தாங்க. 2006 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு குறைந்த எண்ணிக்கையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று ஆட்சி பண்ணாங்க. ஆனால் எங்களுடைய வரலாறு எடுத்துங்க, கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தேர்தலில் 77 தொடர்ச்சியாக வந்து 77 80 84 84 87 91 96 2001 2006 2011 2016 2016 2021. ஸோ அப்படி வந்து தொடர்ச்சியாக வரும்போது ஸோ திமுகவை பொறுத்தவரை வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இனிமேல் வந்து அதுக்கு வந்து வந்து கம்மா கிடையாது. ஸோ எங்களுக்கு தான் வந்து கம்மா கண்டினியூஷன். ஸோ அப்படி இருக்கும்போது 2016 அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து ஏமாத்திட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் விவரமாக இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியா இருக்குது, அதே போன்ற ஊடகங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் அவங்க குடும்ப ஊடகம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த குடும்ப ஊடகத்துலேயே வந்து ஒரே மாதிரி வந்து போய் பிரச்சாரம் பண்ணினே இருப்பாங்க. இப்போ வந்து எல்லா ஊடகங்களும் இருக்குது. கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த ஊடகங்கள் வந்து கவுண்டர் கொடுக்கும், மற்ற விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்து கொண்டு வரும்போது அனலைஸ் பண்ணுறான். யார், பப்ளிக்கை பொறுத்தவரை. பப்ளிக் தான் பெஸ்ட்டு ஜட்ஜு. ஸோ அவரை பொறுத்தவரை சிறந்த ஒரு நீதிபதியாக ஒரு தீர்ப்பாளர் இருக்கும்போது அவன் அனலைஸ் பண்ணுறான். அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது துலாப்பூரில் வந்து சீர்தூக்கி பார்க்குறான், ஏடிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் எது பெஸ்ட்டுன்னு. ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ டிஎம்கே நத்திங், ஜனங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது எதை வந்து ஒரு ஜட்ஜி இது பெஸ்ட்டு ஜட்ஜாக இருக்கிற பப்ளிக்கு பெஸ்ட்டு ஓட்டராக இருக்கிற இது தீர்ப்பாளர்கள் அவங்க விரும்புறது வந்து ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே கண்டிப்பாக விரும்புகிறாங்க. 2016 நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு 2011 வாய்ப்பு கொடுத்து 2016 கொடுத்துருவோம். 2021 நிச்சயமாக அந்த சிறந்த தீர்ப்பாளராக இருக்கின்ற சிறந்த நீதிபதிகளாக இருக்கின்ற அவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் வந்து அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் வரும். மீண்டும் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆச்சு, நம்முடைய அண்ணாவை ஆச்சு, தமிழ்நாட்டிலே மாறும். தேர்தல் வந்து டைம் கேட்டோம். என்னை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து பிரச்சாரங்கள்லாம் வந்து துவக்கியாச்சு, பிரச்சாரங்கள் துவக்கியாச்சு. பிரச்சாரம் ஒரு பக்கம் போகிற சூழ்நிலை. இப்போ குழுக்கள் வந்து நம்முடைய கட்சியால் கழகத்தால் வந்து தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஆட்சிமன்ற குழு, பிறகு வந்து ஷீட் ஷேரிங் கமிட்டி, தென் வந்து அலையன்ஸு பேசுகிறதுக்கு இடஒதுக்கீடு குழு, தென் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழு, இது மாதிரி பல்வேறு குழுக்களும் போடப்பட்டிருக்கு. ஸோ தேர்தல் அறிக்கை குழு, ஸோ அதோட தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு கூட இப்போ உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சொல்யூஷன் வரும். ஸோ அதில் டைம் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த கமிட்டி வந்து எல்லா பார்ட்டியோட பேச்சுவார்த்தை எடுத்துட்டு ஸோ கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு தான் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக வந்து எல்லாமே தெரியும். எல்லாமே டயலாக் பண்ணது அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா உங்கள்கிட்ட எல்லாத்தையும்? அதெல்லாம் வந்து டயலாக்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் பேசிகிட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து எல்லாமே வந்து கட்சியோட வந்து கூட்டணியில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. வந்து 2021 ஒரு மெகா கூட்டணி அமைகின்ற அளவிற்கு நல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலயம் வச்சு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்று மீண்டும் அம்மாவுடைய அரசு புரட்சி அறிஞர் அரசு அமையும். என்னங்க எங்களுடைய கூட்டணி நோக்கி எல்லாரும் வருவாங்க. தங்கத்தை பார்த்து குறை சொல்லக்கூடாது, அது மூலம் தெரிஞ்சுக்க. நீங்கள் அதாவது
ஒரு லஞ்சம் வந்து முழுமையாக ஒழிக்கப்படும். நேற்றைக்கு நான் என்ன சொல்லுவேன், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். லஞ்சம் கொடுக்கலன்னு எவனும் தீர்மானம் பண்ணுறான் சார் பப்ளிக்கு, லஞ்சம் எவனுமே வாங்க மாட்டான். ஸோ இவனுடைய வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு உடனடி தேவைக்கு இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் ஆஃபீஸர்ஸை. ஸோ அவன் வந்து வாங்குறான். ஸோ வாங்குறவனும் குற்றம், லஞ்சம் கொடுக்குறவனும் குற்றம். அதான் லஞ்சம் எந்த நிலையிலையும் வந்து தலை தூக்கக்கூடாதா? நான் இப்போ நேற்று கூட இப்போ ப்ரெஸ்மீட் பண்ண என்ன சொன்னேன், இப்போ பப்ளிக் வேண்டுகோள் விட்டேன், தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இருக்குது, பயன்படுத்துங்க. நீங்கள் நம்ம வந்து எப்போதுமே ஒரு ஃபைட்டிங் நேச்சராக இருக்கணும், எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போராடுற குழுமாவே இருக்கணும். இப்போ நான் டிஏசியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆண்டர்பிரினரான லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 1986 இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது நான் கிட்டத்தட்ட வந்து நாளைக்கு போனால் நாளைக்கு வருவேன், ஒரு ஆஃபீஸர் டிஎஸில் போவேன், பிரான்ச் மேனேஜர் இருப்பார், சார் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் நான் வந்து உங்களுக்கு பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறேன், நாளைக்கு வாங்கினார், நாளைக்கு போவேன். திருப்பி என்ன பண்ணுவார் சார், ஒரு இன்ஸ்பிரேஷன் போகிறேன், ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கினார், திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போவேன். அதனால் நான் பார்த்தேன் இவர் அலைவிக்கிறாரு, சார் இவருக்கு ஒரு நார்மல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொடுத்துட்டு இவர் இன்றைக்கே ஃபைல் எடுத்து பார்த்துருவோம் சார், 10,000 கொடுத்துருச்சு இன்றைக்கி எடுத்து பார்த்துருவோம். அப்போ வந்து எங்கே தவறு நடக்குது, எங்கே தவறு நடக்குது? இப்போ நம்ம தான் காரணம். நம்ம கரெக்டாக வந்து மெரிட் எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நமக்கு தகுதி அடிப்படையில் கொடுத்துட போகிறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து இன்றைக்கி அவேர்னஸ் இருக்குது, இன்றைக்கி போய்ட்டு ஃபைட் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன குறை இருக்குது, ஏன் கொடுக்கல நீங்கள் ஒரு நாளில் அரசு உத்தரவுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்குறீங்க, அரசு உத்தரவு எப்படி கொடுங்க, 30 நாளுக்குள்ளே வந்து எந்த ஒரு லெட்டர்னாலும் வந்து கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணுன்னு தெளிவாக ஜியோ இருக்குது. ஸோ அந்தபடி எனக்கு எங்கே கடிதம் கொடுத்தேன், போய்ட்டு ஃபைட் பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து பப்ளிக் மத்தியில் வந்துருச்சுன்னா, ஸோ லஞ்சன்றது முற்றிலும் ஒழிஞ்சிடும். இன்னும் சுயநலத்துக்காக என்ன பண்ணுறாங்க, உடனே என்ன பண்ணுறான், இந்தாங்க ஒரு 1,000 வச்சுங்க எனக்கு இன்றைக்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், இவனே வந்து லஞ்சம் கொடுக்குறான். அவன் 1,000 கொடுக்கும், அவன் வாங்கிட்டு உடனே வந்து கொடுத்துருவான். ஸோ அப்படி பப்ளிக்கை பொறுத்தவரை லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸர்ஸை டிவிஎஸ் இருக்குது, டேட்டா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் இந்த மாதிரி இந்த அலுவலகத்துலலாம் வந்து லஞ்சம் கேட்குறாங்க, ஸோ இந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, கண்டிப்பாக வந்து பிடிப்பாங்க. நீங்கள் வரணும் பப்ளிக்கை பொறுத்தவரை வந்து ஆஃபீஸர் அன்னைக்கு அவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் வந்து ரெண்டு பேருமே வந்து பொறுப்பு இருக்குது. அதனால் வந்து லஞ்சம் கொடுக்குறவனும் குற்றவாளி தான், லஞ்சம் வாங்குறவனும் குற்றவாளி தான். நான் ஏற்கனவே சொன்னேன், அது அது செஞ்சா இது இது இந்த கோட்டை இது செஞ்சு கோட்டை, அது அது செஞ்சாச்சு கோட்டை கிடையாது. அது நிறைய தினத்தில் சந்திச்சிருக்கலாம். அவர் வந்து ஒரு படத்தை வந்து மாஸ்டர் படம் வந்து அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது விஷயம் கூட சந்திச்சிருக்கலாம். ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அந்த தகவல் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன அவ்வளோ வந்து ஒரு ஆர்வம் புகைப்படம் வருதில்லை?